வணக்கம். சற்று முன்கிடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பேருந்துகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி தரும் செய்தி தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. என்ன முக்கியமான செய்திகள் தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்குறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி பேருந்துகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக அக்டோபர் மாதங்களில் அதிகமான நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்குது. இதன்படி பார்க்கும்போது ஆம்னி பேருந்துகள் கட்டணம் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டாங்க, பேருந்துகளில் எத்தனை பேருந்து பயணம் செய்து வந்துட்டுருக்காங்க, என்ன முக்கியமான மாற்றங்கள் கொண்டாடப்பட்டாங்கன்னு தற்போது பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி, அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி கட்டாயம் வேலை நாட்கள், அக்டோபர் மாதம் 4, 5 விடுமுறை நாட்கள் அப்படின்னா அதிகப்படிய நாட்கள் விடுமுறை நாட்கள் சொல்லப்படுறாங்க. அதே போன்று அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மிலாடி நபி, அக்டோபர் தீபாவளி முன்னிட்டு கட்டாயம் விடுமுறை அளிக்கப்படும்னு சொல்லப்பட்டாங்க. இதன் காரணமாக அவங்களோட சொந்த ஊருக்குள்ளே செல்லக்கூடிய மக்கள் வந்து பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்பட்டதாக குற்றம் சாட்டி வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக ஆம்னி பேருந்துகளில் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சொல்லப்படுறாங்க. அதே போன்று அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் இயக்கப்பட்ட அரசு பேருந்துகளில் மட்டுமே 312,345 மக்கள் பயணம் செய்ததாக சொல்லப்படுறாங்க. அதே போன்று ஆம்னி பேருந்துகள் வந்து ஒரு சில இடங்களில் கட்டணம் உயர்த்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தப்பட்ட நிலையில் தற்போது ஆம்னி பேருந்துகள் கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டாங்க. அதாவது ஆம்னி பேருந்துகளில் கட்டாயம் இந்த கட்டணம் மட்டும்தான் வசூலிக்கப்பட வேண்டாடினோ அங்கே இருக்க சங்கங்கள் மூலயமாக அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக 7 குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் மூலயமாக காலை மற்றும் மாலை ஆகிய இரு வேளைகளும் கட்டாயம் எந்தெந்த பேருந்துகளில் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுறான்னு இப்போது சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுறாங்க. குறிப்பாக ஆம்னி பேருந்துகளில் தான் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சொல்லப்பட்ட நிலையில் இப்போது ரீசெண்டாக 7 குழுக்கள் அமைக்கப்பட்டு கட்டாயம் சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுறாங்க. அதே போன்று இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆம்னி பேருந்துகள், அதாவது நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ஆம்னி பேருந்துகளில் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்பட்டால் உடனடியாக இந்த நபர்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டாங்க. அதாவது 1820425615151 என்ற நம்பருக்கு உடனடியாக நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் அங்கே வந்து கட்டாயம் இந்த குழுக்கள் வந்து சோதனை செய்யப்படும் சொல்லப்பட்டாங்க. இதன் காரணமாக ஆம்னி பேருந்துகள் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்னா தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புன்னு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆம்னி பேருந்துகளில் பல ரகங்கள் இருக்குது. அதாவது சாதாரண பேருந்து, சொகுசு பேருந்து, விரைவு பேருந்து அப்படின்னா ஆம்னி பேருந்துகளில் வந்து கட்டணத்திற்கு ஏற்றவாறு பேருந்துகள் நிர்ணயிக்கப்படுவதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புன்னு கொடுக்கப்பட்டது. அதிகமான கட்டணம் வசூலிக்கப்பட்ட வாகனங்களுக்கு தற்போது அபராதம் வசூலிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. நன்றி.